हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू अवर चैनल। இன்னைக்கு நாம சேனல்ல சுவையான ரவா கிச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ரவா கிச்சடியா அப்படின்னு லேசா நினைக்காதீங்க. இந்த டிஷ்ஷை இந்த மாதிரி செஞ்சா மட்டுமே நாம கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் அண்ட் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம எவ்வளோ நேரம் ஆனாலும் கிச்சடி அதோட சாஃப்டான கன்சிஸ்டன்சில இருந்து மாறவே மாறாது. இதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, நம்ம ஆட் பண்ற ஆயில் அண்ட் வாட்டரோட அளவு தாங்க. ஸோ நான் ஆயில் அண்ட் வாட்டர் யூஸ் பண்ணுற அளவையும் யூஸ் பண்ணுற ஸ்டெப்ஸும் கவனமாக பாருங்கள். முதல்ல இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நாம் 2 கப் ரவை எடுத்திருக்கோம். இந்த கப்பு தாங்க என்னோடய மெஷர்மெண்ட். இந்த 2 கப் ரவைக்கு 1 கப் ஆயில் எடுத்திருக்கேன். அடுத்ததாக கருவேப்பிலை, முந்திரி, 1 பெரிய வெங்காயம், 1 பெரிய தக்காளி, வெஜிடபிள்ஸ் பீன்ஸ் கேரட் யூஸ் பண்ணியிருக்கேன், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், அப்புறம் 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ். இந்த 2 கப் ரவையை நான் வந்துட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரோஸ்டட் ரவாவாக இருந்தால் கூட நீங்கள் அதை வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் சுவைக்கு ஏற்ற மாதிரி சால்ட் எடுத்துக்கோங்க, அப்புறம் 1 டீஸ்பூன் சுகர். இப்போ வாங்க நம்ம சமையல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் எடுத்திருக்க ஆயிலில் 1/2 கப் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த 1/2 கப் உங்களுக்கு போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதோடையே ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஆயில் ஆட் பண்ணுறத. ஆனால் நான் சொன்ன அந்த சாஃப்டான கன்சிஸ்டன்சி கிடைக்காது. நார்மலாக நம்ம உப்புமா எப்படி செய்கிறோமோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம இதில் நிறைய இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறதுனால ரவை போட்டதுக்கப்புறமா அந்த எண்ணெய் எல்லாத்தையுமே அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அடுத்ததாக கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் 10 முந்திரி ஆட் பண்ணுறேன் நான். பச்சை மிளகாய் 1-2 யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே 1.5 பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுறேன். அடுத்ததாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அடுத்து வெங்காயம். வெங்காயம் நல்லா குக் பண்ணுறதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பூண்டு இஞ்சி இதை நறுக்கி கூட போடலாம். நான் குழந்தைக்கு கொடுக்குறனால இப்போது பேஸ்ட்டாக யூஸ் பண்ணுறேன். அடுத்ததாக இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சுகர், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். அடுத்ததான் நம்ம வெட்டி வச்சுருக்க காய்கறியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பீன்ஸ், கேரட் கூட, பச்சைப்பட்டாணி, உருளைக்கிழங்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். காய்கறியை நல்லா வதக்குங்க. காய்கறி குக் ஆகிறதுக்காக நான் கொஞ்சம் நேரம் அதை கவர் பண்ணி குக் பண்ணுறேன். 2-3 நிமிஷம் வரைக்கும் அதை மூடி வச்சு குக் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் நான் இப்போது ரவையை ஆட் பண்ணுறேன். ரவையை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஆயில் எல்லாமே அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ நான் மீதம் இருக்க அந்த 1/2 கப் ஆயிலிருந்து 1/4 கப் தான் யூஸ் பண்ணுறேன். இன்னும் மிச்சம் இருக்குது. உங்களுக்கு இது கூட போதும்னு நினச்சிங்கன்னா இப்போ ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த அளவு ஆயில் கூட உங்களுக்கு சாஃப்டான கன்சிஸ்டன்சி கொடுக்கும். இப்போ தண்ணி ஆட் பண்ணுறேன். 2 கப் தண்ணி இப்போ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் கொத்தமல்லி நறுக்கி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா மீதம் இருக்கிற அந்த 1/4 கப் எண்ணெயை நான் ஆட் பண்ண போகிறேன். இவ்வளோ எண்ணெய் ஆட் பண்ணால் தான் அது நல்லா சாஃப்டாக ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். 2வது ஸ்டெப்பில் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு விட்டுட்டிங்கன்னா கூட அது கொஞ்சம் நேரம் வரைக்கும் தான் அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இறுக ஆரம்பிச்சிடும்.
இந்த கடைசி ஸ்டெப்பில் இந்த எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் 2 டேபிள்ஸ்பூன் கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் சரியாக இதை குக் பண்ண விட்டுடலாம். க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். இப்போ இருக்கிற இந்த கன்சிஸ்டன்சியும் இது குக் ஆனதுக்கப்புறம் ஆகிற கன்சிஸ்டன்சியும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இதை பாருங்கள், உங்களுக்கே தெரியும் இது நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதே மாதிரி தான் அது வந்து ரொம்ப நேரம் ஆனால் கூட இருக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சொன்னேன் இல்லையா, அதை லாஸ்ட்டாக ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு பக்கமாக லெமன் ஜூஸ் தங்கிடக்கூடாது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண உடனே அதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. லெமன் ஜூஸ் குக் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கவர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட கிச்சடி ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நம்ம தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணலாங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.